இது நம்ம டீமோட ஸ்னேக் ரெஸ்கியூ ஸ்டோரி. அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நத்தத்திலிருந்து நண்பர் செந்தில் தொலைபேசியில் அழைத்தார். நத்தத்தில் உள்ள ஐயர் வீட்டில் பெரிய நல்ல பாம்பு ஒன்று நுழைந்து விட்டது என்று தகவலை சொன்னார். வழக்கம் போல் நமது குழுவினர் அங்கே புறப்பட்டு சென்றனர். இந்த மீட்பு பணியில் கூடுதல் சிரமம் ஏற்பட்டது. ஏனெனில் ஐயர் குடியிருக்கும் வீடு ஓட்டு வீடு. அந்த பாம்பு ஓடுகளின் இடையே நன்கு பதுங்கிக் கொண்டது. மீட்க முயற்சிக்கையில் இங்கும் அங்குமாக நகர்ந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓடுகளை உடைக்க கூடாது, பாம்பும் பாதிப்பில்லாமல் பிடிபட வேண்டும். நமது குழுவினருக்கு பொறுப்பு கூடுதலானது. ஓட்டுக்குள் இருந்த அந்த நாகம் பிடிபடாமல் மெதுவாக நழுவி பக்கத்தில் உள்ள கொட்டகைக்குள் நுழைந்து விட்டது. அங்கே ஒரு 850 கிலோ அளவில் கட்டைகள் எரிப்பதற்காக குவிக்கப்பட்டிருந்தது. என்ற போதும் நமது குழுவினர் சோர்வில்லாமல் கட்டைகளை அகற்றத் துவங்கினர். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலில் இப்படி சொல்லுவார், பதிக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று. அதுபோல் அந்த குடும்பத்தாரின் பதட்டத்தை தணிக்க தொடர் மீட்பில் நமது குழுவினர் ஈடுபட்டனர். புறநகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் வசிப்பவர்களுக்கு விஷ உயிர்களால் ஏற்படும் ஆபத்து அதிகம்தான். பெரும் தேடலுக்கு பின் ஒரு வழியாக நாகம் கண்ணில் பட நமது குழுவினர் அந்த நாகத்தை லாவகமாக அதற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமலும் குழுவில் உள்ள எவருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமலும் மீட்டெடுத்தனர். பின் அந்த நாகத்தை அதற்கே உரிய இடம் தேடி மரம் செடி கொடிகள் நிறைந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் விடுவித்தனர். இந்த செய்தியை உங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி. நன்றி.